தைப்பூச தினத்தில் முருகனை மனதார வேண்டினா சகல வரங்களும் தமிழ் கடவுள் முருகன் தருவார் என்பது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் தமிழர்கள் வசிக்கும் வெளிநாடுகளிலும் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. முருகனோட வேலை வழிபடுவதன் மூலம் கெட்ட சக்திகள் நம்மை விட்டு விலகிடும்னு சொல்லப்படுது. மேலும் வீட்டில் விரதம் இருக்க நினைக்கிறவங்க ஏர்லி மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு விளக்கேற்றணும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடரலாம். மேலும் ஈவினிங் கோயிலுக்கு போய் முருகனையும் அவரோட வேலையும் வேண்டுவது மிகுந்த பலனை தரும். சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பால் பாயாசத்தை கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். குழந்தைகளுக்கு காது குத்துவது, வீடு கிரக பிரவேசம் இந்த நாளில் செய்வது சிறப்பு. தைப்பூச நாளில் சிவன் கோவில் வழிபாடு செஞ்சால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். முருகன் வள்ளியை திருமணம் செஞ்சது கூட இந்த நாளில் தாங்க. முதல் முறையாக மலேசியாவில் தான் தைப்பூசம் அன்னைக்கு அரசு விடுமுறை அறிவித்தாங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு எங்கள் ஃபீனிக்ஸ் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.